வெல்கம் டு அதியமான் டீம் ஜாப்ஸ். நாம இந்த வீடியோல இந்திய கடலோர காவல் படை அறிவிச்சிருக்க வேலை வாய்ப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வேலை வாய்ப்புக்கான போஸ்டிங் நேம் என்னன்னு பார்த்தோம்னா யான்ட்ரி. இந்த வேலை வாய்ப்புக்கு 10th அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இந்த வேலை வாய்ப்புக்கான பேசிக் சேலரி என்னன்னு பார்த்தோம்னா 19,200. இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் பாக்கறதுக்கு முன்னாடி இது நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க். இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், இதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து 2020 மற்றும் 21 ஆண்டிற்கான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. போஸ்டிங் நேம் என்னன்னா யான்ட்ரி. மொத்தமா 37 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. தேர்வு முறை எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் எக்ஸாம் ஒன்னு கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் ஒன்னு கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், ஃபைனலா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். 18 முதல் 22 வயது வரை உள்ளவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு ஆன்லைன் மூலமா தான் விண்ணப்பிக்க முடியும். அப்ளிகேஷன் என்னைக்கு ஓபன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 16/3/2020. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் வந்து 22/3/2020. அப்ளிகேஷன் ஓபன் ஆகிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கிறதுனால இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு விரும்புறவங்க ஒரு ரிமைண்டர் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான அபிஷியல் வெப்சைட் லிங்க், நோட்டிபிகேஷன் லிங்க் நம்ம வெப்சைட் கீழே கொடுத்துருக்கேன். இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஜாப்ஸ் வெப்சைட் லிங்க், அது பக்கத்தால கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கான அபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு ஓபன் ஆயிரும். அடுத்ததா இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஜாப்ஸ் நோட்டிபிகேஷன் லிங்க், அது பக்கத்தால கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஓபன் ஆயிரும். எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பார்த்தனா மெட்ரிகுலேஷன் இல்லனா அதுக்கு ஈக்குவலா இருக்க டிப்ளமோல நீங்க எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் வந்துட்டு 60% கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 18-22 இயர்ஸ் குள்ள இருக்கவங்க இதற்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் கொடுக்கறாங்க, ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸ் கொடுக்கறாங்க. மெக்கானிக்கல்ல மொத்தமா 19 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, அத கேட்டகரி வைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. எலக்ட்ரிக்கலுக்கு மொத்தமா 3 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு மொத்தமா 15 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் கீழேயே உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ ப்ராப்பரா படிச்சு பார்த்து அப்ளை பண்ணுங்க. ரிட்டன் டெஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல எங்க நடக்கும்னு பார்த்தோம்னா சென்னையில நடக்கும். ரிட்டன் டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணும்போது எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா GK இருக்கும், ரீசனிங் இருக்கும், ஆப்டிடியூட் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இங்க பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கான குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் படிச்சு பார்த்துக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து 16/3/2020 அன்னைக்கு தான் ஆக்டிவேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றியுடன் அதியமான் டீம் ஜாப்ஸ்.